ஏங்க என்னங்க திருவுளு பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்னங்க பண்ணேன் ஆ உங்க வீட்ல எங்க வீட்ல ஒரே அளவு தான் டாங்க் இருக்கு ஆனா நீங்க போறது சர்றனு அரை மணி நேரத்துல தண்ணி நம்பிருது நாங்க போனா 2 மணி நேரம் ஆகுது அதானே செய்து இவர் மட்டும் டிப்டாப்பா டைத்து கிளம்பி ஆபீஸ் போயிடுவாரு நாங்கலாம் இன்னைக்கு காலைல ஆபீஸ்க்கு நாளைக்கு சாயங்காலம் கிளம்பி குளிச்சிட்டு போக இங்க பாருங்க தேவலாம் பேசாதீங்க எங்க வீட்டு மோட்டர் நான் போறேன் உங்களுக்கு என்ன உங்க வீட்டு மோட்டர் நீங்க போறனால தான் எங்க வீட்டு மோட்டர்ல மேல தண்ணி ஏறிறது லேட் ஆகுது உங்க வீட்டு ஓனர் தண்ணி மெதுவா ஏற மோட்டர் போட்டுருக்காரு எங்க வீட்டு ஓனர் தண்ணி வேகமா ஏற மோட்டர் போட்டுருக்காரு அதுக்கு நான் என்ன பண்றது நல்ல கணக்கா இருக்குங்க நீங்க சொல்றது கதவறாரு பாரு ஃபர்ஸ்ட் சொல்றதை கேளுங்க பா எந்த மோட்டர் போட்டா கரண்ட் செலவு கம்மியா வரும் எந்த மோட்டர் போட்டா டேங்க்ல உடனே தண்ணி ஏறும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றேன் முக்கியமா உங்க வீட்ல எந்த மோட்டர் இருக்கு எங்க வீட்ல எந்த மோட்டர் இருக்கு அதெல்லாம் சொல்றேன் எனக்கு ஆபீஸ் காரணமா லேட் ஆனாலும் பரவாயில்ல பா வீட்டுக்கு மோட்டர் போடுறாங்கல இதுல மோனோபிளாக் ஓபன் வெல் சப்மர்சிபிள் போர் சப்மர்சிபிள் ஜெட் மோட்டார்ஸ் இப்பலாம் இருக்கு இதலயும் 1 HP 1/2 HP 2 HP லாம் இருக்கு ஏங்க இந்த கணக்குல எனக்கு தேவ இல்லங்க முத உங்க வீட்டு டேங்க்ல சீக்கிரம் ஏறுது எங்க வீட்டு டேங்க்ல லேட் ஆகுது அத சொல்லுங்க எங்க வீட்டு டேங்க விட உங்க வீட்டு டேங்க்ல ஏன் தண்ணி மெது உங்க வீட்டுல போட்டிருக்க மோட்டார் ஜெட் பம்ப் மோட்டார் இந்த மோட்டர் போட்டிருந்தோம்னா 160 அடி வரையும் தண்ணியை வந்து இழுத்து கொடுக்கும் ஒரு ஏரியால 30 அடியில 40 அடியில தண்ணி வந்தாலும் சரி வெயில் காலத்துல தண்ணி மட்டும் குறைஞ்சு இன்னும் கீழே போனாலும் சரி இந்த மோட்டர் போட்டிருந்தோம்னா பிரச்சனையே இல்லை என்ன இந்த மோட்டரோட ஆரம்ப விலை 12,000 ரூபாய் அப்புறம் என்ன எங்க வீட்டு ஓனர் சரியா தான மோட்டர் போட்டிருக்காரு தங்கமான மனுஷரு உங்க வீட்டு ஓனர் கரெக்டா தான் போட்டிருக்காரு ஆனா எங்க வீட்டு ஓனர் இதை விட அட்வான்ஸான போர் சப்மர்சிபிள் மோட்டர் போட்டிருக்காரு இந்த மோட்டரை 300 அடியில 400 அடிக்கு வரையும் உள்ள இறக்கிடுவாங்க மோட்டரே தண்ணிக்குள்ள தான் இருக்கும் இந்த வெயில் காலம் தண்ணி வத்தி போச்சு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது எந்நேரமும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் டேங்க்ல தண்ணி உடனே ஃபுல்லாயிரும் இப்படி உடனே தண்ணி ஃபுல்லாகிறனால மோட்டர் கொஞ்சம் நேரம் தான் ஓடுமா கரண்ட் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் இந்த மோட்டர் கூடைய கண்ட்ரோல் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வீட்டில் ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ டேங்க்ல தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரோல் பாக்ஸில் காமிச்சு கொடுத்துரும் நம்ம டக்குன்னு உடனே மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி வேஸ்ட் ஆகாது என்ன இந்த மோட்டருக்கு மெயின்டெனன்ஸ் செலவு தான் கொஞ்சம் அதிகம் தங்கமான அப்புறம் அந்தாலும் எங்களுக்கு இந்த மோட்டரை போட்டு கொடுக்கல மோட்டரோட ஆரம்ப விலைய 18,000 ரூபாய் அதனால உங்க ஓனர் வாங்கி போடாம இருந்திருப்பாரு இப்ப நம்ம வீட்டுலயாச்சும் பரவாயில்ல போர் போட்டு மோட்டர்லாம் இருக்கு தண்ணிக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நிறைய பேர் வீட்டுல போர்லாம் போட்டுருக்க மாட்டாங்க மோனோபிளாக் மோட்டர் இல்லைன்னா ஓபன் வெல் சப்மர்சிபிள் மோட்டர் வச்சிருப்பாங்க இது என்னப்பா புது கதையா இருக்கு மோட்டரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு மோட்டர் இருந்தா தானங்க தண்ணி பூமியில இருந்து மேல ஏறி டேங்குக்கு போகும் மோட்டர் எல்லாம் எப்படிங்க அப்படி இல்லனே இப்ப சில பேர் வீடுகள்ல போர்லாம் போட்டுருக்க மாட்டாங்க இந்த மெட்ரோ வாட்டர் வரும்ல அது இல்ல லாரியில வர தண்ணியோ பிடிச்சி மேல சின்டெக்ஸ்ல ஏத்துவாங்க அவங்களாம் மோனோபிளாக் மோட்டர் வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இப்ப ஒரு ஏரியால 25 அடியிலேயே தண்ணி வருது அப்படின்னா அவங்களும் மோனோபிளாக் மோட்டர் வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மோட்டர் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி மித்த மோட்டரை கம்பேர் பண்ணும்போது ஆரம்ப விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி என்ன இந்த மோட்டர் போட்டோம்னா தண்ணி கொஞ்சம் மெதுவா டேங்க்ல ஏறும் சோ மோட்டர் ரொம்ப நேரம் ஓடுமா இதனால கரண்ட் செலவு இழுத்து விட்டுரும் ஏங்க என்னங்க பேசுறீங்க அது கரண்ட் செலவு அதிகமாகுன்றீங்க தண்ணி லேட்டா தான் ஏறுன்றீங்க அப்ப எதுக்கு தான் மோட்டர் வாங்குறாங்க மோட்டரோட காசு கம்மி இல்ல அதனால வாங்குறாங்க இப்ப தண்ணி எனக்கு டேங்க்ல வேகமா ஏறணும் கரண்ட் செலவும் கம்மியா தான் வரணும் மோட்டர் காசு பத்திலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓபன் வெல் சப்மர்சிபிள் அப்படின்ற மோட்டர் இருக்கு அந்த மோட்டர் வாங்கி வச்சுக்கலாம் இதையும் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ஃபிட் பண்ணி வச்சிருவாங்க சோ டேங்க்ல உடனே தண்ணி ஏறிடும் கரண்ட் செலவும் கொஞ்சம் கம்மியா தான் வரும் என்ன இந்த ஓபன் வெல் சப்மர்சிபிள் மோட்டரை போருக்கு யூஸ் பண்ண முடியாது மோனோபிளாக் மோட்டரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகம் இப்ப நான் மேல சொன்ன எல்லா மோட்டர்லயுமே 1/2 HP 1 HP 2 HP எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்னா அந்த HP கூட கூட டேங்க்ல சீக்கிரமா தண்ணி ஏறும் அதே போல அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகம் இப்போ ஒரு காம்பவுண்ட்ல ஒரு வீடு ரெண்டு வீடு இருக்குன்னா அவங்க 1/2 HP யூஸ் பண்ணலாம் அதுவே ஒரு 4-5 வீடு இருக்குன்னா 1 HP மோட்டர் வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஏங்க ஆக மொத்தத்துல உங்க வீட்டு டேங்க்ல சீக்கிரமா தண்ணி ஏறும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க எங்க வீட்டு டேங்க்ல லேட்டா ஏறும் நாங்க கவலைப்படணும் அதானே இதுல ஓனர் தங்கமான மனுஷன் அண்ணே இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறோம்னா என்னெல்லாம் பார்ப்போம் அந்த வீட்டு வாடகை எவ்வளோ மெயின்டெனன்ஸ் எவ்வளோ பக்கத்து வீட்டுல யார் இருக்கா வீடு வந்து அவுட்டர்ல இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம் அதுவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொந்த வீட்டுக்கு போறோம்னா அங்க சில விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம் ஆனா ஒரு வீட்டுல எந்த மோட்டர் இருக்கு அப்படின்னு யாருமே பாக்குறதே இல்ல ஒரு வீட்டுக்கு தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப மோட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து கரண்ட் செலவு அதிகமா கொடுக்குமா உடனே டேங்க்ல தண்ணி ஏறுமா இல்ல கரண்ட் செலவு கம்மியா கொடுக்குமா அந்த மோட்டர் எப்படிப்பட்ட மோட்டர் அப்படின்னு எல்லாத்தையுமே பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா தண்ணி கஷ்டம் அப்படிங்கறது நம்ம ஊர்களை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆனா பல கிராமங்கள்ல பல மக்கள் இன்னும் தண்ணி காணி கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க சோ தண்ணி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது இப்ப நீங்க புதுசா ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி இல்ல சம்பாரிச்சு சொந்த வீடு கட்டி போனாலும் சரி அந்த வீட்டுல எந்த மோட்டர் வைக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது கரெக்ட்பா இந்த விஷயங்களா பாக்காதனாலதானே இங்க தண்ணி இல்லாம நான் பாதியில பல்லு விளக்குனதோட நின்றுகிட்டு இருக்கேன் இங்க பாத்தீங்களா நானும் வெறுங்குளத்தோட நிக்கிறேன் இன்னி இதுல தண்ணிய புடிச்சு பாத்திரத்தை விலைக்கு அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி நான் 4 கழுத்துக்கு ஆபீஸ்ல போய் சேர இதுல ஹவுஸ் ஓனர் இந்த அம்மாக்கு தங்கமான மனுஷனா தண்ணியில ரொம்ப காலமா